வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதிய வகை கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பள்ளிகள் மீண்டும் மூடப்படுமா, பள்ளிகளுக்கு ஒரு சில கட்டுப்பாடு விதிக்கப்படுமா என்ற கேள்வியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள்ட்ட செய்தியாளர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பள்ளிகள் மூடப்படுவதாக இருந்தாலும் திறக்கப்படுவதாக இருந்தாலும் பள்ளிகளுக்கு கூடுதல் கட்டுப்பாடு வழங்கப்படுவது பொறுத்த வரைக்கும் மக்கள் நலவாழ்வுத்துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அவங்க என்ன வழிகாட்டுதல் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து செயல்படுவோம். பள்ளி கல்லூரிகள் மூடுவது தொடர்பான வெளியான தகவல் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் தமிழகத்தில் புதிய வகை கொரோனா பரவல் எதிர்வொலி காரணமாக 1-8 மாணவர்களுக்கு இணையவழி வகுப்பு கூடுதல் கட்டுப்பாடு தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு பள்ளிக்கல்வித்துறை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலத்தில் புதிய வகை ஓமைக்ரான் கொரோனா வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதன் ஒரு பகுதியாக தான் பள்ளிகளுக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு சுற்றறிக்கை வந்து அமைச்சிருக்காங்க. தமிழகத்தில் 1-8 மாணவர்களுக்கான அந்த வகுப்புகள் கண்டிப்பாக சுழற்சி முறையில் தான் நடத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இணையவழி வகுப்புகளுமே வந்து நடத்தப்பட வேண்டும். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 1-8 மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு தொடர்பான அந்த வழிகாட்டு நெறிமுறை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க. 1-8 மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளும் நடத்தப்படும், இணையவழி வகுப்புகளும் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மீண்டும் வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா விதிச்சிருக்காங்க. பள்ளிகளுக்கு உத்தரவு, பள்ளிகளில் ஓமைக்ரான் வைரஸ் விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். இறைவணக்கம், விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. தமிழக பள்ளிகளில் ஓமைக்ரான் கொரோனா பரவல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். 1-8 வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நடத்தி கொள்ள வேண்டும். வகுப்பறைகளிலும் பள்ளிகளிலும் தனிமனித இடைவெளியினை கட்டாயம் பின்பற்ற வேண்டும். பள்ளிகளில் நீச்சல் குளங்களை மூட வேண்டும். இறைவணக்க கூட்டம், விளையாட்டு, கலாச்சார நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2 பேருக்கு ஓமைக்ரான் தொற்று, கர்நாடகா தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல் முக ஸ்டாலின் அவர்கள் கொரோனாவை நாம் அடக்கிய நிலையில் தற்போது ஓமைக்ரான் மிரத்த தொடங்கியுள்ளது, கூடுதல் கட்டுப்பாடுகளை அனைவரும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பள்ளிகளில் ஓமைக்ரான் தடுப்பு நடவடிக்கையாக தமிழக பள்ளிகளில் ஓமைக்ரான் கொரோனா பரவல் தடுக்க நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு. 1-8 வரை சுழற்சி முறையில் மட்டுமே வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ 1-8 மாணவர்களுக்கு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எழுந்திருக்கு. ஸோ இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு இன்னும் அந்த கொரோனா தடுப்பூசி வந்து செலுத்தப்படவில்லை. அவர்களுக்கான அந்த தடுப்பூசிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரிசர்ச்சில் தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் நலவாழ்வுத்துறை என்ன பரிந்துரை கொடுக்குறாங்க, பள்ளிகள் திறப்பதாகட்டும் பள்ளிகள் மூடுவதாகட்டும் மக்கள் நலவாழ்வுத்துறை என்ன ஒரு பரிந்துரை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் பள்ளி கல்வித்துறை செயல்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் பள்ளிகளில் கூடுதல் கட்டுப்பாடு, அது இணையவழி வகுப்பு, தனிமனித இடைவெளி இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி 38 மாவட்ட முதன்மை கல்வியாளர்களுக்கு சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை ஒரு சுற்றறிக்கை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ எண்டில் பிளே ஆகும். தமிழகத்தில் ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியிருக்கும் நிலையில் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கும் வழிகாட்டுதல்களை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் சுற்றறிக்கையில் ஒமைக்ரான் வகை வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை அனைத்து வகை பள்ளிகளில் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1-8 வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் எனவும், நேரடியாகவும் ஆன்லைனிலும் வகுப்புகளை நடத்தலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. ஆசிரியர்கள் முகக்கவசம் அணிந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் பள்ளிகளில் இறைவணக்க கூட்டங்கள், விளையாட்டு நிகழ்ச்சிகள், கலாச்சார நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் எனவும், நாட்டு நலப்பணி திட்டங்கள், தேசிய மாணவர் படை செயல்பாடுகளை அனுமதிக்கக் கூடாது எனவும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய வகை உருமாற்றம் அடைந்துள்ள ஒமைக்ரான் வைரஸ் ஆனது தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி உலக நாடுகள் பலவற்றிலும் வேகமாக பரவி வருகிறது. இந்தியாவிலும் நேற்றைய தினம் இதன் பாதிப்பானது கண்டறியப்பட்டிருக்கிறது. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வகை பள்ளிகளிலும் ஒமைக்ரான் வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து வகை பள்ளிகளிலும் 1-8 வரை சுழற்சி முறையில் மட்டுமே வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும், நேரடியாகவும் தேவைப்பட்டால் ஆன்லைன் வாயிலாகவும் வகுப்புகளை நடத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் 1-8 வரை திறக்கப்பட்டதிலிருந்தே மாணவர்களுக்கு அனைத்து நாட்களும் நேரடியாக வகுப்பு நடைபெற்று வருகின்றன. இதையில் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்த கனமழை காரணமாக 10 மேற்பட்ட மாவட்டங்களில் அவ்வப்போது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து விடுமுறை அறிவிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில்
தற்போது மழை பாதிப்பு சற்று குறைந்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து வகை பள்ளிகளிலும் 3 முதல் 8 வகுப்பு வரை சுழற்சி முறையில் மட்டுமே வகுப்பு நடத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்டு அதிக அளவில் வெப்பநிலை பாதிக்கக்கூடியவர்களை ஒரு பள்ளி வளாகத்திற்குள்ளாக அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் இறை வணக்க கூட்டம், விளையாட்டு பீரியட் போன்றவற்றை நடத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீச்சல் குளங்கள் இருந்தால் அதை மூட வேண்டும் என்றும், நாட்டு நலப்பணி திட்டம் போன்றவற்றை அனுமதிக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசால் தற்போது புதிதாக ஒன்றுள்ள அனைத்து வகையான வழிகாட்டு நெறிமுறைகளிலும் அனைத்து வகை பள்ளிகளிலும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறையானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக பள்ளிகளில் ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 1 முதல் 8 வகுப்பு வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் இறைவணக்க கூட்டம், விளையாட்டு, கலாச்சார நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வகுப்புகளை நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ நடத்திக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகளில் நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய மாணவர் படை செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு தொடர்பான அனைத்து வழிகாட்டுதல்களையும் பின்பற்ற வேண்டும் என பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தல் நிலவி வரும் நிலையில் பள்ளிகளில் கூடுதல் கட்டுப்பாடுகளை விதித்து பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும், வகுப்புகளை நேரடியாகவோ இணைய வழியாகவோ நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இறைப்பணக்க கூட்டம், விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்றும், NCC மற்றும் NSS சேவைகளை அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று அந்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் பரவல் எதிரொலியாக தற்போது பள்ளிக் கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இதன்படி 1 முதல் 8 வகுப்பு வரை சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்த வேண்டும் என்றும், பள்ளிக்கூடங்களில் இறைவணக்கம், விளையாட்டு நிகழ்ச்சிகள், தேசிய மாணவர் படை நிகழ்ச்சிகள், நாட்டு நலப்பணி திட்டத்தின் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றை தவிர்க்குமாறும் அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாகவோ நேரடியாகவோ வகுப்புகளை சுழற்சி முறையில் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அனைத்து பள்ளிக்கூட நிர்வாகங்களுக்கும் இப்போது ஒரு முக்கியமான சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. இதன்படி வகுப்புகளில் பள்ளிக்கூடங்களில் நீச்சல் குளங்களை மூட வேண்டும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறது. 1 முதல் 8 வகுப்பு வரை இப்பொழுதுதான் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பள்ளிகள் கொரோனா பாதிப்புக்கு பிறகு திறந்து இப்பொழுது ரெகுலரான வகுப்புகள், அதாவது வழக்கமான வகுப்புகள் கடந்த நவம்பர் மாதத்திலிருந்தான் தொடங்க இருந்தது. அதன் பின்னர் கடும் மழையால் பள்ளிகள் தொடர்ந்து நடத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இப்போது ஒமிக்ரான் வைரஸ் எதிரொலியாக கர்நாடகத்தில் 20 பேருக்கு அந்த ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் பள்ளிக் கல்வித்துறை 1 முதல் 8 வகுப்பு வரையான அந்த தொடக்க கல்வி பள்ளிக்கூடங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை, விதிமுறைகளை அறிவித்திருக்கிறது. வகுப்புகளை சுழற்சி முறையில் தான் நடத்த வேண்டும் என்றும், நீச்சல் குளங்கள் இருந்தால் அதை மூட வேண்டும் என்றும், நாட்டு நலப்பணி திட்டமான NSS மற்றும் தேசிய மாணவர் படையான NCC மற்றும் ஸ்கவுட் ஆகிய சாரணர் படை நிகழ்ச்சிகளை நடத்த தேவையில்லை என்றும், பள்ளிகளில் மாணவர்கள் ஒன்றாக கூடும் அளவில் கூட்டங்களையோ மற்றும் இறைவணக்க நிகழ்ச்சிகளையோ நடத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அனைத்து பள்ளிகளுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. இதனால் பள்ளிக்கூடங்களில் ஒமிக்ரான் வைரஸ் பரவல் தடுக்கும் நடவடிக்கையில் முன்வரும் முக்கிய முன்னெச்சரிக்கையாக இந்த நடவடிக்கையை இப்பொழுது அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக் கல்வித்துறை இப்பொழுது அனுப்பியிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் குறித்து தற்போது தமிழகத்தில் எந்த பாதிப்பும் இல்லாது இருந்ததும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், இந்த ஒமிக்ரான் வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை வந்து தீவிரப்படுத்த வேண்டும் என அனைத்து பள்ளி கல்வி ஆணையர்களுக்கு தற்போது தமிழக அரசு அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால், அனைத்து வகை பள்ளிகளிலும் அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால், 1 முதல் 8 வகுப்பு வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும். நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடைபெறலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள்.
பள்ளிக்கு நுழையும் அனைவரும் வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்டு அதிக வெப்பநிலை இருப்போரை கண்டிப்பாக அனுமதிக்க கூடாது என்றும் அவர்கள் அதை பற்றியும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்றும் கண்டிப்பாக அனைத்து ஆசிரியர்களும் சரி அந்த பள்ளியில் இருக்கும் அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருமே வந்து கட்டாயமாக தடுப்பூசி இரண்டு ஜவுளி தடுப்பூசியும் செலுத்திருக்க வேண்டும், அதை வந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் வந்து தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்களுக்கு அவர்கள் வழிகாட்டு நேர்முறையில் தெரிவித்திருக்கிறது. வகுப்பறையிலும் பள்ளிகளிலும் தனிமனித இடைவெளி கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்றும் பள்ளிகளில் இருக்கும் ஈச்சா கூடங்கள் கண்டிப்பாக மூடப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இறைவணக்க கூட்டம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்வுகளை அனைத்துமே வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் NCC அதாவது நாட்டு நல பணித்திட்டங்கள் தேசிய மாணவர் படை செயல்பாடுகள் அனைத்துக்குமே வந்து அனுமதிக்க கூடாது என்று தற்போது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த சுற்றறிக்கையை அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது ஒரு அண்மை செய்தி, தென்னாப்பிரிக்காவில் உருமாறிய கொரோனாவாக உருவெடுத்துள்ள ஒமிக்ரான் வைரஸ் ஆனது தற்போது உலக நாடுகளை அச்சுறுத்தி வருகின்றது. மேலும் இதுகுறித்து தற்போது இந்தியாவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் வேகமாக பரவும் ஒமிக்ரான் வைரஸ் குறித்து விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள பள்ளிக் கல்வித்துறையான உத்தரவு பிறப்பித்துள்ளது. அனைத்து வகை பள்ளிகளிலும் அரசால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டல்கள் கட்டாயமாக பின்பற்றப்பட வேண்டும் என்றும் 1 முதல் 8 வரை சுழற்சி முறை வகுப்பில் நடத்தப்பட வேண்டும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இதுகுறித்தான கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது பள்ளி கல்வித்துறையானது ஒமிக்ரான் பாதிப்பு குறித்தான ஒரு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்படி கட்டாயமாக அனைத்து பள்ளிகளும் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மேலும் என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். வேகமாக பரவி வரக்கூடிய ஓமைக்ரான் வைரஸ் விழிப்புணர்வு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் தீவிரமாக இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் செயல்படுத்தப்பட வேண்டும் எனவும் அனைத்து வகை பள்ளிகளிலும் அரசால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 முதல் 8 வரை சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் நேரடியாகவும் ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தலாம் எனவும் பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பள்ளிகளுக்குள் நுழையக்கூடிய அனைவருக்கும் வெப்பநிலை பரிசோதனை மேற்கொண்டு அதிக வெப்பநிலை இருப்போரை பள்ளிகளில் அனுமதிக்க கூடாது என்றும் ஆசிரியர்கள் முகக்கவசம் அணிந்து மாணவர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும், மாணவர்கள் முகக்கவசம் அணிவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவிட்டிருக்கிறது. வகுப்பறைகளிலும் பள்ளிகளிலும் தனிமனித இடைவெளியை கட்டாயம் பின்பற்றுவதோடு நீச்சல் குளங்களை மூட வேண்டும் என்றும் இறைவணக்க கூட்டம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் நாட்டு நலப்பணி திட்டம் தேசிய மாணவர் படை செயல்பாடுகளை அனுமதிக்க கூடாது எனவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஓமைக்ரான் வைரஸை பொறுத்தவரையில் தற்போது இந்தியாவிற்குள் நுழைந்திருப்பதாக பல்வேறு கட்டமாக தொடர்ச்சியாக விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பள்ளிகளிலும் இது தொடர்பான விழிப்புணர்வுகளை தீவிரப்படுத்த பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சுழற்சி முறை வகுப்புகள் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் எனவும் நேரடியாகவும் ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தலாம், ஆனால் நீச்சல் குளங்கள் இறைவணக்க கூட்டம் விளையாட்டு நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஓமைக்ரான் வைரஸ் தொடர்பான விழிப்புணர்வு மாணவர்களிடம் ஏற்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என பள்ளி தற்போது உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒமிக்ரான் வைரஸ் குறித்தான பள்ளிக் கல்வித்துறையின் உத்தரவு குறித்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு